வந்துள்ள அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் அனைவரும் இந்நன்னாளிலே பிதாவின் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படியாக இப்பந்தியில் இணைவதற்காக வந்துள்ளோம். இவ்வேளை தேவனுடையது, இந்த இணையம் இருக்கும் பந்தி தேவனுடையது. எல்லா வாரமும் பந்தியில் இணைவதற்கு முன்பதாக நம் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் பந்தியில் இணைந்தும் பயனற்றவர்களாகவும் இணைய முடியாதவர்களாகவும் நம் வாழ்வை நாம் தள்ளிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் பந்தியில் முழுவதுமாக இணைந்து அதன் பயனை நம் வாழ்வோடு இணைக்க இவ்வேளையை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். இந்நாளில் நம் பந்தியை குறித்து எதை கேட்கவிருக்கிறோம் என்றால், எதன் நிமித்தம் இப்பந்தியில் நாம் இணையவிருக்கிறோம், யாருக்காக இப்பந்தியில் நாம் இணைகிறோம். இந்த கேள்வியை நான் இந்த தலைப்பாக மாற்றி முன் கொண்டு வர காரணம் என்னவென்றால், பந்தியில் இணைவதற்கான சரியான விளக்கத்தோடு இன்று நாம் இணைய வேண்டும் என்பதற்காக தான். யாருக்காக இப்பந்தியில் இணைகிறோம்? நாம் இணையும் பொழுது ஏதாகிலும் ஒரு காரணத்தை முன்வைத்துதான் இணைகிறோம். சிலர் எதற்காக இணைகிறோம் என்றால், மரணத்தை குறித்தான ஒரு பயம், அதாவது இந்த வாரம் பந்தி எடுக்காவிட்டால் அடுத்த வாரம் உயிரோடு இருப்போமா, நம் உயிரோடு இருக்கிறோம் இருக்க முடியும் என்பதற்கு ஏதாகிலும் ஒரு மூலஸ்தானம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பயம், பந்தி எடுக்கலைன்னா அடுத்த வாரம் ஏதாவது ஒரு தவறுதல் நம் வாழ்வில் நடந்துடும் ஒரு பயம். எனவே இந்த பயத்தின் நிமித்தம் சிலர் பந்தியில் இணைகிறோம். மீண்டும் சிலர் எதற்காக இணைகிறோம் என்றால், வாரந்தோறும் பந்தியில் இணைந்து பழகிடுவோம், இப்படி ஏதாவது ஒரு மைண்ட் செட் அப்படியே பந்தியில் இணைஞ்சு அப்படியே பழகிட்டு பந்தியில் இணையாமல் போயிட்டோம்னா ஒரு நல்ல காரியம் நடைபெறாமல் தவறு விடுவது போல ஒரு மைண்ட் செட் இல்லாமல் அப்படி போயிடும். இன்னும் சிலர் ஊழியருடைய தூண்டுதலின் பெயர், நான் பந்தியில் இணையலைனா என் ஊழியர் என்னையாவது சொல்லுவார், என்ற கேள்வி கேட்பார் என் பந்தியில இணையல, இப்படி ஒவ்வொரு காரணத்தை முன்வைத்து சிலர் பந்தியில் இணைவதை நாம் பார்க்கலாம். நாம் இந்த பந்தியில் எதற்காக இணைய வேண்டும், யாருக்காக இணைய வேண்டும்? வேதாந்தத்தை எல்லோரும் திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 11:23-24-25 இது 3 வசனங்களை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:23, கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னமெனில், கர்த்தராக இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. இங்கு அப்பமானது பிக்கப்படுகிறது, அதே சமயத்துல அந்த பிக்கப்படுகிற அப்பம் பிக்கப்படுகிற தேவனுடைய சரீரத்திற்கு உகந்ததாக கூறப்பட்டிருக்கிறது. இங்கு அப்பம் பிக்கதாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம், இல்லை தேவன் காட்டி கொடுக்கப்பட்டு மறுநாளிலே நமக்காக பிட்கப்பட்ட அவருடைய சரீரத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். மறுநாள் காட்டி கொடுக்கப்படுகிறார், அந்த தினம் காட்டி கொடுக்கப்படுகிறார், மறுநாள் தண்டனை குவிந்ததாக அவரை அழைத்து செல்கிறார்கள். அங்கு பிட்கப்பட்ட நம்முடைய தேவனுடைய சரீரத்திற்கு ஒப்பாகவும் அதை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இங்கு பிட்கப்பட்ட அப்பம் இருக்கிறது, அங்கு தேவன் நமக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். இப்படி இதை எடுத்துக்கொள்ளலாம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார்.
போன வசனத்துல பார்த்தோம், அதுலயும் சொல்றாரு என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். ரெண்டாவது வசனத்தை பார்க்கிறோம், இதுல மறுபடியும் சொல்றாரு என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். இவர் எந்த வார்த்தையும் இல்லை, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். இங்க எடுக்கக்கூடிய இந்த பந்தி நம் இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுவதற்காக இருக்க வேண்டும். இவர் எந்த ஒரு தலைப்பிற்கும் நம் இடம் கொடுக்கக்கூடாது, வேறு எந்த ஒரு காரணத்திற்கும், வேறு எந்த ஒரு நினைவுக்கும் இங்கு இடம் கொடுக்கக்கூடாது. இங்கு நினைக்கப்பட வேண்டியவர் ஒருவரே, இயேசு கிறிஸ்து. அவர் பட்ட பாடுகள், அவர் நமக்காக, நம் குற்றங்களுக்காக, நாம் செய்த தீங்குகளுக்காக அவர் பட்ட பாடுகள், அவரை நினைவு கூறும்படி இந்த பந்தி செய்யப்பட வேண்டும். இந்த ரசம் எப்படி இருக்குதா, திராட்சை ரசம் புதிய உடன்படிக்கை. இது ஒரு புதிய உடன்படிக்கையா இருக்கு. பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா பந்தி இருக்காது, புதிய ஏற்பாட்டுல தான் பந்தி இருக்கும். அது ஒரு புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. இது பழைய உடன்படிக்கை அல்ல, இயேசு கிறிஸ்துவால் கொடுக்கப்பட்ட புதிய உடன்படிக்கை. என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள், இது புதிய உடன்படிக்கையா இருக்குதுன்னு அவர் அழகாக கூறியிருக்காரு. அப்படி இருக்க வேற ஏதேனும் காரியத்திற்காக இந்த பந்தியில் நாம் இணையலாமா? இங்கு இணையப்பட வேண்டியது ஒரே ஒரு காரணமா தான் இருக்கணும், இயேசு கிறிஸ்துவை நினைவு கூற வேண்டி. மேலும் 26வது வசனத்தை வாசிக்கலாம். அதே இதில் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இந்த அப்பம் எதுக்குடியது? இந்த அப்ப நம்ம எப்படி எடுக்கிறோம்? பிடிக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துடைய சரீரத்திற்கு உகந்ததாக அப்பத்தை கூறுகிறோம். திராட்சை புதிய உடன்படிக்கைக்கு ஏதுவா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு அநேக உடன்படிக்கைகளை தந்திருக்கிறார், அநேக உடன்படிக்கைகளை தந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல இருந்தது போல அல்ல, புதிய ஏற்பாட்டுல நாம் பின்பற்றத்தக்க வகையில் எளிமையான அநேக புதிய உடன்படிக்கைகளை நமக்கு தந்திருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மளை விட்டு பிரிந்து போறாரு. அந்த தருணத்துல இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு பிரிந்து செல்லவிருக்கிறார். அப்பொழுது அவர் கூறியிருக்கிறார், ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஒரு தாய் தன்னுடைய மகனை வெளியூருக்கு படிக்க அனுப்புறாங்கன்னு வச்சுக்கலாம், வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ படிக்க அனுப்புறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய மகனுக்கு அடிக்கடி போன் பண்ணி பேசுவாங்க. பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா சாப்பிடணும், நைட்டு நேரத்துக்கு வரணும், தீய நண்பர்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. இது எதற்காக சொல்றாங்கன்னா, அந்த தாய் அந்த மகன் கிட்ட இல்லை. அப்ப அந்த 3 வருஷம் அந்த மகன் சரியாட்டு அந்த நாட்களை கை கொண்டு பத்திரமா தன்னிடத்தில் வந்து சேர வேண்டும் என்பதற்காக அந்த தாய் சில வார்த்தைகளை மகன்கிட்ட சொல்றாங்க. நான் சொன்ன இந்த வார்த்தையெல்லாம் நீ பின்பற்றி வந்தேன்னா நீ சரியான முறையில என்னிடத்தில் வந்து சேர்வாய். அதே போலதான் நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது சில வார்த்தைகளை நமக்கு சொல்லும், சில வார்த்தைகளை நமக்கு தர்றாரு. எப்படின்னா, புதிய உடன்படிக்கை வாயிலாக தருகிறார். இதெல்லாம் பின்பற்றும் பொழுது நீ நல்லபடியா என்னிடத்தில் வந்து சேருவே என்பதற்காக. ஏனென்றால் அவர் பிரிந்து செல்கிறார், அந்த காலகட்டத்தை நாம் சரியான முறையில் கொண்டு சேர அவர் வரும் அளவும் அதை பின்பற்ற வேண்டும் என்று அவர் அழகாக கூறியிருக்கிறார். அதுபோல தாய் எப்படி தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையை பாதுகாப்பதற்காக பல வார்த்தைகளை உபயோகிக்கிறார்களோ, அதே போல்தான் நம் தேவன் நம்முடைய வாழ்வை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பல கோட்பாடுகளை நமக்கு தந்துவிட்டு செல்கிறார். அவர் வரும் அளவும் நாம் இவற்றை கை கொள்ள வேண்டும். வந்ததுக்கு அப்புறம் அவர் பார்த்துக்கிடுவார். அவர் வர்ற வரைக்கும் இதை கை கொள்ளும் பொழுதுதான் நாம் நம் தேவனோடு முழுமையாக இணைய முடியும். ஏன்னா இந்த லைஃப் வந்து ஒரு பர்மனன்ட் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த பெர்மனன்ட் இல்லாத ஒரு வாழ்க்கையில நம் வேற காரியங்களுக்காக நம்மளுடைய சிந்தையை திருப்பி விடாமல் தேவனுக்கான விஷயங்களை சிந்தையை கொண்டு செல்லும் பொழுது நாம் முழுமை அடைவோம். நம் முழுமை எதா இருக்கும் என்றால் பரலோக ராஜ்யமாக இருக்கும். அத்தகைய பரலோக ராஜ்யத்தை நாம் சென்றடைவோம். சரி, பந்தியை நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக எடுக்கும் பொழுது இப்படி மாறுது. பந்தியை தவற விடுகிறவர்களுக்கு, பந்தியை சிலர் தவற விடுகிறார்கள் என்றால் அவர்களுடைய வார்த்தை எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், எவ்வாறு இருக்கும் என்றால் சோதனையாக இருக்கும். பல சோதனைகள் அவர்களுக்கு வந்து அந்த சோதனைகளை அவர்கள் தாண்டி வர முடியாமல் பந்தியை தவறவிட்டு சபையை தவறிவிட்டு அப்படியே சபையிலிருந்து பிரிந்து செல்வதை நம்மால் பார்க்க முடியும். அவர்கள்லாம் என்ன கூறுவார்கள்னா, தேவன் ஏன் எனக்கு இத்தகைய சோதனையை தருகிறார்? நானும் கூட கூறியிருப்பேன் சில வேளைகளில், தேவன் ஏன் எனக்கு இத்தகைய சோதனைகளை தருகிறார்? அதற்கேற்ற பதிலை நாம் பார்ப்போமா? யாக்கோபு 1வது அதிகாரம்
பதினெண்டாம் வசனம், யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம், யாக்கோபு ஒன்று புதிய ஏற்பாட்டின் பக்கம் 312 12 அதிகாரம் 12 வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமம் அவன் உத்தமமானவன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இந்த சோதனையை தாண்டி செல்கிற மனுஷன் உத்தமனாக இருக்கிறான். அவனுக்கு தேவன் அவர் கூறியதன்படி அந்த கிரீடத்தை, கிரீடம் என்றால் தன் கிரீடம் என்று எடுத்துவிட வேண்டாம், தேவன் கூறியதன்படி அந்த நல்லவைகளை தேவன் அவருக்கு கொடுக்கிறார். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லவங்க ஒரு கனிக்கான விதையை விளைவிச்சா அவர்களுக்கு கனி கிடைக்கும் என்றும், தீயவர்கள் ஒரு கனிக்கான விதையை விளைவித்தால் அவர்களுக்கு முட் கிடைக்கும் என்று அர்த்தம் அல்ல. யார் எந்த கனிக்கான விதையை விதைக்கிறார்களோ அதற்கான பலன்தான் அவர்களை வந்து சேரும். நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று கிடையாது, அவரவர் செய்யும் காரியத்திற்கு ஏற்ற பதில் தான் அவர்களை வந்து சேரும். கெட்டவங்க எங்கேயாவது ஒரு பணத்துக்கான விதையை விளைச்சிட்டு அதுல முள் வந்து யாராவது பார்த்துக்கீங்களா? இல்ல. இந்த மணல்ல எதற்கான விதையை யார் விதைக்கிறார்களோ அதற்கான கனி கட்டாயம் வந்து சேரும். நல்லவங்க கெட்டவங்க நீங்க யாரும் பிரிச்சு பார்க்காதீங்க. நம்ம எது சேருவோமோ அதுதான் நமக்கு திரும்ப வந்து சேருது. இங்க தேவன் உடன்படியாக வருவதல்ல, தேவன் நமக்கு இந்த காரியத்தை செய்யறாரு அவர் நம்மளை துன்பப்படுத்துறாரு அப்படி அல்ல. நாம் எதை விதைக்கிறோமோ அதுதான் நம்மை வந்து சேரும். அப்படி வரும்பொழுது அதை ஒரு காரணமாக காட்டி தேவனுடைய பந்தியில் இருந்தோ தேவனுடைய சபையில் இருந்தோ பிரிந்து செல்வோம் ஆனால் அது ஒரு பயனற்ற ஒரு காரியமாக ஆகிவிடும். ஏனென்றால் நாம் செய்யற ஒரு காரியத்திற்கான பிரதிபலன் தான் நம்மை வந்து சேர்கிறது. அதற்கு நல்லவர் கெட்டவர் என்று வித்தியாசம் எப்பொழுதுமே தெரியாது, அது வேதாகமே அழகாக கூறியிருக்கிறது. எனவே தேவனுடைய பந்தி இணையும் பொழுது நல்ல காரியத்தோடு கூட எதற்காக இணைகிறோம், தேவனை நினைவுகூர என்று யோசித்து விட்டு சிந்தையை முழுமையாக வைத்து இப்பந்தி இணையும். அப்படி இணையும் பொழுதுதான் அது ஒரு நல்ல முறையில் இணையப்பட்ட பந்தியாக இருக்கும். கூறப்பட்ட வார்த்தையில் அனைத்தையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்கள்.